ஒரு 15 வருஷம் ஆப்போசிஷனில் உட்காந்தா குறைஞ்சி போயிட மாட்டேன். பவரில் இருந்தால் தான் நான் சர்வைவ் பண்ணுவேங்கிறது அவங்க. பவரில் இல்லைனாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் காமிச்சதுனாங்க. நாட்டில் மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துல இல்லை, தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அப்படி இங்கே தீவிரவாத தாக்குதல் நடக்கலை. புல்வாமா எங்கே நடந்தது? சும்மா போய் பிளெயினில் ரெண்டு மரத்தை இடிச்சிட்டு வந்துட்டு இதுதான் இதுதான் சொல்கிறீங்க. சைனாக்காரன் 100,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போட்டான். சைனான்னு பேசுறதுக்கு கூட திராணி இல்லை உங்களுக்கு. 499 மார்க்கு, 549 தான் வாங்கிருக்கீங்க. நீங்க கேலரியில இருந்தா பாக்கணும். அடுத்த ஆட்சியில நீங்க எதிர்கட்சி வரிசையில தான் உட்கார்ந்து இருக்கணும். இப்ப சொல்லிட்டார்ல, கேலரியில இருந்து எதிர்கட்சிக்கு வந்தாச்சு. நம்ம இனிமே பார்லிமெண்ட்டே வரமாட்டோம், அது வேற விஷயம். வருஷத்துக்கு 2 வாட்டி தான் பார்லிமெண்ட் வரும், தெய்வ பிரிவு. பட் இப்போ பார்லிமெண்ட்ல டெய்லி முந்திய பார்த்தானே ஆனும் சார். இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தானே சொல்றாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தானே இவ்வளோ காசு செலவு பண்ணாங்க. டாக்டர் ஒத்தர் தான், ஆர்டர்லி இல்லை, ஸ்ட்ரக்சர் இல்லை, மருந்து இல்லை, இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக. நீட்டுக்கு ராகுல் காந்தி பிரதமருக்கு எழுதினார், நம்ம சத்தமே போட வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஆக்ஷன் எடுப்போம். நீங்கள் பிரைம் மினிஸ்டராக எதிர்கட்சிகள் இதை பேசவே விடலை. நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க? நீங்கள் ராகுல் காந்தி பேச விட்டீங்களா? 13 வாட்டி குறுக்கிட்டீங்க. நாங்கள் ஒரு 40 வருஷமாக இருக்கிற ஒரு காங்கிரஸ் தொண்டனை நிற்க வச்சோம், கிஷோரிலால் சர்மா. அவர் உங்களை தோக்கடிச்சிட்டார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அந்த அம்மா வந்துடுறீங்களா வயநாடுக்கு? இப்போ வயநாடு பார்த்துருவோமா, உங்கள் கை பார்த்துருவோமா? நாங்கள் என் கேண்டிடேட் சொல்லிட்டோம், ஏன் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் வைக்க மாட்டேங்குது? பிரதமர் நிற்கிறாரா? உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. ஏன் நான் உங்கள் விருப்பத்துக்கு நான் அங்கே பலமாக இருக்க ஏரியாவில் அப்போ கேட்கலாம். குஜராத்தில் என்ன ஏதாச்சும், வாரணாசியில் என்ன, நான் நிற்கிறதுக்கு ரெடி. வாரணாசியில் ராகுல் காந்தி அதுக்குள்ள நீ கேளு. இன்னொரு முக்கியமான விஷயம், நாடாளுமன்றத்தில் 2 நாட்களாக நடந்த நிகழ்வுகள், குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி எதிர்கட்சியை சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் ஆளும் பாஜக நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. நேற்றும் இன்றைக்கும் ராஜ்யசபாவில், இன்றைக்கு நேற்று லோக்சபாவில் நரேந்திர மோடி அவர்களும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. பதிலடி கொடுத்துருக்காரு. பதிலடி கொடுத்துருக்காரு. நீங்க பதில் பேசினாருன்னு சொல்லுங்க. ராகுல் காந்தி சிறப்பாக பேசினார்தான் ஒத்துக்கிறீங்களா? இதுவும் பதில் நான் அடினா நான் கேள்விக்கு பதில் கொடுக்கறது அடி. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் டு தி பாயிண்ட் பதில் சொல்கிறேன், அது அடி. நான் க்வெஸ்சன் நரேந்திர மோடி பேசினதை நீங்கள் பதில் அடியாக பார்க்கலாம். பதிலே இல்லை அது. நீங்கள் பதில் அடியை விடுங்க, அது பதிலே இல்லை. என் தலைவன் என்ன கேட்டான்? 3 ஸ்பீச்சை நான் ஸ்டார்ட்டாக 3 கேட்டான். சொல்லுங்க. நீட்டுக்கு வழக்கம் கேட்டான் என் தலைவன். என் தலைவன் 2வது என்னது கேட்டான்? மணிப்பூரில் நியாயம் கேட்டான், அக்னி வீருக்கு நியாயம் கேட்டான். இதை 3 பற்றி ஏதாவது ஒன்றாவது பிரதமர் பேசினார் அந்த 2 மணி நேரத்தில். நீட் குளறுபடிகளை தடுப்போம் அப்படின்னு தடுப்பாங்க. இப்போ நீட்டு நடந்ததுல பிஜேபி JDU-வை சேர்ந்த ஆள் நீட்டில் பேப்பர் லீக் பண்ணியிருக்கிறாரு, இதை தான் நாங்கள் பேசணும். அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாரா, பேசினாரா? தடுப்போம் பின்னாடியெல்லாம் விடுங்க, அதுக்கு வாங்க கூப்பிட்டோம் டிஸ்கஷனுக்கு. அதை பற்றி ஏதாவது பேசினாரா, டீட்டெயில்ஸ் கொடுத்தாரா? ஒரு பிரைவேட் சொசைட்டிக்கு எப்படி டெஸ்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டாரா, பேசினாரா? அது பதில். மணிப்பூரில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னாரா? மணிப்பூரில் எலெக்ட் ஆன எம்பிக்கு 12 மணிக்கு டைமு, ஏன்னா யாரும் கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் அது யூடியூப்பில் போட்டு 700,000 பேர் பார்த்துட்டோம், அது வேறு விஷயம். ஸோ மணிப்பூரில் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தில் இல்லை. அதை பற்றி நீங்களும் பேசலை, மணிப்பூர்காரன் பேசக்கூடாதுன்னு விட்டு இப்போ ட்ரை பண்ணீங்க. 2வது. 3வது, அக்னிவீர். அக்னிவீர் அதை பற்றியும் பேசலை. யூஸ் அண்ட் த்ரோனே சொல்லிட்டார் ராகுல் காந்தி. பிரதமர் இந்த 3த்துக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டமே இருக்காது அதுன்னு சொல்லிட்டோம் நாங்கள். இந்த 3க்கு ஏதாவது பேசினார்னா பதிலடின்னு சொல்லலாம். எப்படி ராகுல் சொன்னது தப்புன்னு ஆதாரத்தோடு காமிச்சிருந்தீங்கன்னா அது பதிலடி. நான் வந்து காக்கான்னு, நான் வந்து இது காக்கா அப்படின்னு சொன்னேன்னா
இல்ல அது கோழி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு பதில். 2014 பிறகு நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. மூன்றாவது ஆட்சி, மூன்று மடங்கு வளர்ச்சி சார். இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு தானே சொல்றாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தானே இவ்வளவு காசு செலவு பண்ணாங்க. பட்ஜெட் ஃபுல்லா 10 வருஷமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே பேசினாங்க. நேற்று அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி 150 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஹத்ராஸ்னு ஒரு ஊர். இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ரேப் நடந்தது, அதை மூடி மழித்து இதை பண்ணிட்டீங்க. அந்த ஹத்ராஸில் ஒரு சாமியார் ஒரு சபா நடத்தினார். இது சாமியார் ஒரு சபா நடத்தினார். பிரதமர் பேச பேச சபா நடக்குது, கூட்ட நெரிசல்ல சிக்கிபார். சபா நடந்ததா? நடந்தது. பிரதமர் பேசச்சதான் நடந்துட்டு இருந்தது. அதில் 120 பேர் செத்துட்டாங்க. ரைட்டா? பக்கத்துலேயே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. டாக்டர் ஒத்தர் தான். போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை. இது நானே சொல்லத்துக்கு நீ சொல்கிற இல்லை, அது சார் மக்கள் பிரச்சனை தானே. வண்டிக்கு ஆம்புலன்ஸ் இல்லை, டாக்டர் ஒத்தர், நர்ஸம்மா இல்லை, ஆர்டர்லி இல்லை, ஸ்ட்ரெச்சர் இல்லை, மருந்து இல்லை, சலைன் இல்லை. என்ன இருந்தது? பாராசெட்டமால் இருந்தது, குளோசின், டோலோ 650யும் 2 டால்கம் பவுடரும் இருந்தது. என்னது இருந்தது? இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இதுதான் ஆயுஷ்மான். இது சாதாரண இடம் இல்லை, பப்ளிக் ஹெல்த் சென்டருக்கு மேலே இருக்கிறது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில். இதுதான் 10 வருஷமாக நீங்கள் ஆட்சி பண்ணாலும் இதுதானா? இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. இவர் அமெரிக்கா ஜப்பானெல்லாம் நாங்கள் பெட்டர் ஆக்கிட்டோம், நாங்கள் தான் இந்த எக்கானமி அந்த எக்கானமி. நீங்கள் எங்கேயாவது யூரோப்பியன் எக்கானமியில் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் ஆம்புலன்ஸ் இல்லாமல் மக்களை கண் லாரியில் போட்டு எடுத்துன்னு போய் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? யூரோப்பிய நாட்டில், வட யூரோப்பில், ஜப்பானில் பார்த்துருக்கீங்களா? அமெரிக்காவில் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறேன், ஆஃப்ரிக்காவில் பார்ப்பீங்க, சப்சஹாரன் ஆஃப்ரிக்காவில் பார்த்துருக்கீங்க. யூபியோட நிலைமை சப்சஹாரன் ஆஃப்ரிக்கன் நிலைமை. இவன் பேசுற சமயத்துல 14 முன்னாடி நாட்டுல மக்கள் வந்து பாதுகாப்பா இல்ல, தீவிரவாத தாக்குதல் பாருங்க. முதல்ல இத பேசுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிட்டோம். நாங்க டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, அதுங்கிற இதுங்கிற அங்க 120 பேர், அங்க இருக்கிற லோக்கல்ல 200 பேர் செத்துட்டாங்கதான். எவ்வளோ பேரு? 200 பேர். ஹாஸ்பிட்டலே இல்ல, டாக்டரே இல்ல, ஆம்புலன்ஸே இல்ல. நீ எதுக்கு பேச்ச மாத்திர? பேச்ச மாத்திர சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதான. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் போட்டீங்க, ஒரே ஃபோன் நம்பரில் இப்போ இவ்வளோ கிளைம் வந்தது, ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கேஷில் பணம் வந்தது. ஏன் அங்கே ஒன்றுமே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில்? பிரதமர் அங்கே போனாரா? பிரதமருக்கு ரஷ்யா போகிறாரு, பிரதமர் இட்டாலி போயிட்டு வந்தார், பிரதமர் வெளிநாட்டுலாம் போகிறாரு, எலெக்ஷன் கேம்பெயின் போது எல்லா இடத்துக்கும் போகிறாரு. ஏன் 200 பேர் செத்தவன்லாம் மனுஷன் இல்லையா? அங்கே போக வேண்டாமா? சீஃப் மினிஸ்டர் போனாரா? நான் உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் போகல, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்க்கு அப்புறம் போனான்னு தெரியாது. யோகி போகல இல்லை. இப்போ கேட்டால் நீங்கள் அதை திமுக கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டு சிஎம் நானும் கேட்குறேன், போனாரா? யார் இமீடியட்டாக ஒரு பையன் போனார்ல சார், சிஎம் போனாரான்னு கேட்டால் நீங்கள் பையன் போனாருங்க, போனாரா இல்லையா? சரி, இங்கே பா, சிஎம் வேண்டாம், யார் போனாங்க? அமித்ஷா போனாரா? ரெப்ரசன்டேட்டிவா? யாராவது அமிச்சிங்களா? சீனியர் யூனியன் மினிஸ்டர் அமிச்சிங்களா? நாங்கள் பார்த்தது எங்கள் சிஎம் 10 லட்சரூபா கொடுத்தபோது கிண்டல் பண்ணிங்களே, 2 லட்சரூபா கூட கொடுக்க, 2 லட்சரூபா தான் உயிருக்கு வேல்யூவா? நாங்களாவது 10 கொடுத்தோம், நீங்கள் 2 லட்சரூபா கொடுத்தீங்க. அதுவும் பார்லிமெண்ட்லேருந்தே அனௌன்ஸ்மெண்ட்டு. நாங்கள் இங்கே டிஸ்கஷன் அலோவ் பண்ணோம்ல, நீங்கள் டிஸ்கஷன் அலோவ் பண்ணிங்களா? நீட்டுக்கு ராகுல் காந்தி பிரதமருக்கு எழுதினார், நம்ம சத்தமே போட வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்போம். நீ பிரைம் மினிஸ்டராக எதிர்கட்சிகள் இதை பேசவே விடலை. நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க? முன்னாள் 10 வருஷமாக நீங்கள் எதிர்கட்சி இல்லை, நான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தது தெரியல. ஒரு குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் கூட பிரைம் மினிஸ்டரை பேச விடாத அளவுக்கு நீங்கள் மட்டும் ராகுல் காந்தியை பேச விட்டீங்களா? நீங்கள் ராகுல் காந்தியை பேச விட்டீங்களா? 13 வாட்டி குறுக்கிட்டீங்க. நீங்கள் தான் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டரே குறுக்கிட்டது வந்து ஒரு பெருமையாக சொல்ல, பெருமையாக நான் சொல்லலையே. பெருமை இப்போ பிரைம் மினிஸ்டர் திசத்திருப்பை பார்த்தாரு, அவர் மேலே நாங்கள் தாக்குதல் போட்டால் ஹிந்து மேலே தாக்குதல்னு திசத்திருப்பை பட்டாரு. நீ ஹிந்து இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன பிஜேபி என்ன மொத்த ஹிந்துக்கு குத்தகை வாங்கி வச்சுருக்காங்களா? பாஜகவினர் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு, பாஜக என்ன மொத்த ஹிந்து சமுதாயத்துக்கு குத்தகை வாங்கி வச்சுருக்காங்க. இந்து மக்கள் ஒரு நாளும் ராகுல் காந்தி பேசின பேச்சை மன்னிக்க மாட்டாங்க. அப்போ எப்படி ராய்பேரியில் ஜெயிச்சாரு? சார், இப்போ இன்னொன்று கேட்குறேன், ஸ்மிருதி இரானி அவ்வளோ பேசிச்சு இல்லை,
இவர் கொடுத்த ஏக்கத்து இதில் தானே உற்சாகத்தில் தானே பேசிச்சு. நாங்கள் ஒரு 40 வருஷமாக இருக்கிற ஒரு காங்கிரஸ் தொண்டனை நிற்க வச்சோம், கிஷோரிலால் சர்மா. அவர் உங்களை தோக்கடிச்சிட்டார். அவர் வாங்கின ஓட்டு வித்தியாசம் கூட பிரதமர் வாங்கலை. உண்மை தானே? 4 ரவுண்ட் பிரதமர் தோத்துட்டு இருந்தார். 5வது ரவுண்டு தான் லீடிங். முதல் 4 ரவுண்டு காலி, கரெக்டா? இப்போ அந்த கிஷோரிலால்கிட்ட உங்கள் ஸ்மிருதி தோத்துருச்சு. உங்கள் ஏரியாவில் வந்தே உங்களால் வித எங்களால் வச்சு உங்களை காலி பண்ணிட்டோம். அது உங்கள் ஏரியா தானே சார் ஆக்சுவலி? எங்கள்கிட்ட கைப்பற்றிட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி ஒரு எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க? பேச்சு என்னது? அது ஓகே. அப்போ பிரதமர்லாம் போய் கேம்பெயின் பண்ணாங்கல்ல, ஹோம் மினிஸ்டர்லாம் கேம்பெயின் பண்ணார்ல. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அந்த அம்மா வந்துருங்களா வயநாடுக்கு? இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சினிமா காரணம் யாராவது பிடிச்சி அனுப்புங்களா? வயநாடு பார்த்துருவோமா? ஒரு கை பார்த்துருவோமா? பிரைம் மினிஸ்டரோட மற்ற யார் நிற்க போகிறாங்க சார் வயநாட்டில்? நாங்கள் என் கேண்டிடேட் சொல்லிட்டோம், ஏன் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் வைக்க மாட்டேங்குது? விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் வைக்கிறவன் வயநாட்டில் எலெக்ஷன் வைக்கலாம்ல, ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறாரு பிரதமர்? பிரதமர் நிற்கிறாரா? உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. ஏன் நான் உங்கள் விருப்பத்துக்கு நான் அங்கே பலமாக இருக்க ஏரியாவில் அப்போ கேட்கலாம். குஜராத்தில் என்ன ஏதாச்சும், வாரணாசியில் என்ன, நான் நிற்கிறதுக்கு ரெடி. வாரணாசியில் ராகுல் காந்தி அதுக்குள்ள நீ கேளு. நீ அப்படி தானே கேட்ட ஸ்மிருதி இரானி? நான் கேட்க ஆரம்பிக்கல சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கேள்வி கேட்குறேன். நீ ஸ்மிருதி இரானி கேட்டதில்ல ராகுல் காந்தி ஓடி போயிட்டான்னு. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் யார் ஓடி நிற்க போகிறீங்க, ஓடி போயிட்டீங்களான்னு. நேற்று நடந்த விவாதத்துக்கு வரணும் சார். 2014 ஒரு மறந்துடக்கூடாது. 2014 முன்னாடி நாட்டில் மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துல இல்லை, தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து. அப்படி இங்கே தீவிரவாத தாக்குதலே நடக்கலை. புல்வாமா எங்கே நடந்தது? புல்வாமா பேரை சொல்லி எதிர்நாட்டில் போய் நம்ம தாக்குதல் நடத்தணும். எதிர்நாடு தாக்குதல் பேசுனது சார், அதான் நான் சொல்கிறேன். எதிர்நாட்டில் தாக்குதல் பண்ணது எங்கள் தலைவி இந்திரா காந்தி. நாட்டை ரெண்டாக பிரித்தோம், அது தாக்குதல். சும்மா போய் பிளெயினில் 2 மரத்தை இடிச்சிட்டு வந்துட்டு இதுதான் இதுதான் சொல்கிறீங்க, அதுவும் குட்டி நாடோட போட்டுட்ருக்கீங்க. சைனாக்காரன் 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துன்னு போட்டான். சைனான்னு பேசுறது கூட திராணி இல்லை உங்களுக்கு. நீங்கள் அவன் உங்கள் ஆட்டுக்கு சோல்ஜர் அடிக்கிறான், உங்கள் லேண்டெல்லாம் போகுது, அவனோட ஊஞ்சலில் உட்காந்து டோக்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மகாபலிபுரத்தில் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, ஏதோ காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்ற மாதிரி எல்லாரும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 99 மார்க்கு, 543 தான் வாங்கிருக்கீங்க, 100 வாங்கல அப்படிங்கிறாரு. 102 சீட்டு. 3 பேர் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க திரும்பி. எங்கள்கிட்ட வெளில போய் தனியாக நின்றவங்க எங்கள்கிட்ட வந்து சேர்ந்து நாங்கள் 102. முதல்ல அது 102 உங்கள் கணக்குப்படி, 102 பிரைம் மினிஸ்டர் கணக்குப்படி, 99 சார் ஜெயித்த போது 99. மீதி 3 பேர் கொண்டு வந்து சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாரு. சரி, பிரதமருக்கு படித்தரலன்னா அது வேற விஷயம். சரி, 102 இன்னைக்கு ரைட்டா? நாங்கள் 400 சீட் ஜெயிப்போம்னு சொல்லியே, நான் 10,00,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு சொல்லி. நீங்களும் தானே சார் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி, ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்க. அது ரைட்டு சார், அதுதான் கேட்குறாரு. 400 அப்கீப்பார் 400 பார் உன்ன கேலரியில் நிறுத்துவேன்னு சொன்னேன்னா, நீங்கள் கேலரியில் இருந்தால் பார்க்கணும். அடுத்த ஆட்சியிலையும் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காந்துருக்கணும். அப்படி அப்படி சொல்லலை அவர், எதிர்கட்சி கூட சீட்டு இருக்காது, நீங்கள் கேலரியில் உட்காந்துட்டுருக்கணும்னாரு. அது போன தடவை இன்னைக்கு நேற்று பேசும்போது அது விடுங்க, இப்போ சொல்லிட்டார்ல கேலரியில எதிர்கட்சிக்கு வந்தாச்சு. எதிர்கட்சியிலே நாளும் கட்சி போயிடுவோம், கவலையப்படாதீங்க. எதிர்கட்சியிலே நாங்கள் ஆளும் கட்சி 2 அடி தான். இல்லை, ஒரு ஒட்டுண்ணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு ஜெயிக்க காங்கிரஸ் எண்ணிக்கை இதை வச்சுட்டு நீங்க எதுக்கு பெருமையா பேசணும்? காங்கிரஸ் எண்ணிக்குமே எந்த கட்சி? காங்கிரஸ் திமுக இல்லாத தமிழ்நாடு, அதிமுக இல்லாத தமிழ்நாடு, ஜேடிஎஸ் இல்லாத கர்நாடகா, இது மாதிரிலாம் என்றைக்குமே நாங்கள் பேசுனது கிடையாது. என்றைக்குமே ராகுல் காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், பிஜேபி முக்தி இந்தியான்னு நாங்கள் பேசுனது கிடையாது. வாஜ்பாயும் காங்கிரஸ் முக்தி இந்தியான்னு பேசுனது கிடையாது. எதிரியே இல்லாத ஊருங்கிறது சர்வாதிகாரம், அது ஆசைப்பட்டது இவர் ஒருத்தர் தான். இவர் அதுலேருந்தே இவர் சர்வாதிகாரி. ஜனநாயகங்க, நான் 60 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறேன், ஒரு 15 வருஷம் ஆப்போசிஷனில் உட்காந்தா குறைஞ்சி போயிட மாட்டேன். பவர்ல இருந்தா தான் நான் சர்வை பண்ணுவேங்கிறது அவங்க. பவர்ல இல்லானாலும் எங்களால ஜெயிக்க முடியும் காமிச்சது நாங்க. எங்க பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கினீங்க, ஈசியை கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க, மீடியாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கே நான் நீயும் வேணா அந்த பிஜேபி ஆளை பத்தி பேசலாம். தமிழ் நாடுகள்ல ஏதாவது ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துதா 267 கிலோ கடத்தல்னு ஃப்ரண்ட் பேஜ்ல ஏன் வரல? மீடியாவை ஆன் ஆஃப் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குது. மீடியாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, மீடியா நரேட்டிவை.
இசி உங்க கைக்குள்ள இருக்கு, இடி உங்க கையில இருக்கு, சிபிஐ உங்க கையில இருக்கு, அப்படியே நீங்க வந்து 240 சீட்டு தான். இதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி இன்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணி நாங்கள் 102 நிக்கிறோம். போட்டோ எடுத்து காமிக்கிறாரு, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறாரு, நடந்துக்கிறாரு. ஆமா, நீ சொன்னா நாங்க ஆயிடுவோமா? போட்டோ என்ன, சிவன் போட்டோ காட்டக்கூடாது? ஏங்க, நீங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் உரிமை. ரூல் படி அப்படி காமிக்க, அப்படி எந்த ரூலு? அப்ப இவர் காட்டினது முதலாம் அதானியை காட்டினீங்க, எக்ஸ்பெல் பண்ண, எக்ஸ்பெல் பண்ண தைரியம் இருக்குல்ல? அதான் அந்த மௌமாத்திரியா சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னை வெள்ள அமிச்சிங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கிட்னி யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டு வந்தேன், திரும்பி அந்த அம்மாவை தோக்கடிக்க முடியல, வந்துடுச்சு இல்லை, பார்த்து தானே ஆனோம், தினமும் மூஞ்சியை காட்டுவோம்ல. நம்ம இனிமேல் பார்லிமெண்ட்டே வரமாட்டோம், அது வேற விஷயம். வருஷத்துக்கு 2 தான் பார்லிமெண்ட் வரும், தெய்வ பிரிவி. பட் இப்போ பார்லிமெண்ட்டில் டெய்லி மூஞ்சியை பார்த்து தானே ஆனோம். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த முதல் கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி பேசின விதம், எதிர்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு எப்படி சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான், மக்கள் எங்களை எதிர்கட்சியில் உட்காத்தி இருக்கிறாங்க. போன வாட்டி எங்களுக்கு 52 சீட்டு கொடுத்தாங்களா, இந்த வாட்டி எங்களுக்கு 102 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 102 சீட்டு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி டபுள் பண்ணியிருக்காங்க எங்கள் சீட்டு. ஸோ எங்கள் ஒர்க்கை நாங்கள் ஒன்றும் பெட்டராக செய்யல. அவர் பேசின சில விஷயங்கள் அவைக்குறிப்பிலேருந்து நீக்கினது, சபாநாயகரை என்ன விமர்சித்தார் என்ன பார்க்கும்போது, நீங்க நேரா கை கொடுக்க உண்மையே தானே சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர்ட்ட குனிஞ்சு கை கரெக்டா தானே பண்ணாரு சார். உங்களோட பண்பாடுன்னா அது வீட்டோட வச்சுக்கோங்க. இங்க நீங்க ஸ்பீக்கர் வந்து லீடர் ஆஃப் தி ஹவுஸ், லீடர் ஆஃப் தி லோக்சபா பிரதமர், பட் ஒரு இன்சைட் தி லோக்சபா தலைவர்ங்கிறவர் ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு கண்ணியம் மரியாதைங்கிறது தனி, அதையும் இண்டிவிஜுவலோட கலாச்சாரம் மிக்ஸ் பண்ணாது. உங்களுக்கு முன்னாடி பல ஸ்பீக்கர் இருந்திருக்காங்க, உங்களுக்கு அப்புறம் பல ஸ்பீக்கர் வரப்போகிறாங்க, அந்த சேருக்கு இருக்கிற மரியாதை இருக்குது. இன்னொரு ஒரு பிரைம் மினிஸ்டர் மேலே நீங்கள் கூனி குனிஞ்சு அந்த மரியாதை எதுக்கு எடுக்கிறீங்க? அப்போ கூனி குனின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இஸ் த ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அப்போ இவருக்கு கூனிங்கன்னா இவருக்கும் கூனிய வேண்டியதுன்னு. நான் பதவிக்காக குனிஞ்சேன், இந்த பிரதமருங்கிறதுக்காக குனிஞ்சேன்னா, வயசுக்காக கற்றுக்கிட்ட விதம் அதெல்லாம் வந்து உன் பர்சனல். லீடர் ஆஃப் தி ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் தி லோக்கல் பிரிட்டிஷ் சிஸ்டமில் நீங்கள் ரிசைன் பண்ணணும் பார்ட்டியிலேருந்து. அவங்க சிஸ்டமில் ஸ்பீக்கர் என்னெல்லாம் கிண்டல் அடிப்பான் பாருங்கள், பிரைம் மினிஸ்டரை. அல்ல, உங்களுக்கு கலாச்சாரம் முக்கியம், நீ அந்த சீட்டில் உட்காராது. இந்த சீட்டில் சபாநாயகர் இருக்கு. நீ அப்போ எனக்கு கலாச்சாரம் தான் முக்கியம், நான் கூனி குனிய போகிறேன்னா நீ அங்கேருந்து உட்காராத, வேறு யாராவது உட்காது. அவைக்குறிப்பிலிருந்து ராகுல் காந்தி அவர்களுடைய சில கருத்துக்களை நீக்கியிருக்காங்க, அவர் மறுபடியும் அதை சேர்க்கணும்னு லெட்டர் எழுதியிருக்காரு ராகுல் காந்தி. அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. போன வாட்டி அவர் பேசினது மக்கள் பார்த்துட்டாங்க சார், நீங்கள் கேமரா எடுக்கலைன்னா கூட சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிடுச்சு, அதனால் கவலையே போடாதீங்க, மக்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, என்னன்னா எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும், மக்கள்கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கணுமோ அதை முழுசாக சொல்லிட்டோம். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.